இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் அது உயிர் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதாங்க. ஒரு நபர் என்ன பண்ணுறார், அவர் வெளியூரில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப முடியாத அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அந்த இடத்துல அவர் வந்து அந்த ரோட்டில் வந்து சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்கார். அவர் ஐயோ பா என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுக்குமேனு சாப்பாடு எடுத்து வாங்கி கொடுக்குறார். தங்கிட்ட கொஞ்சம்தான் காசு இருக்குது, இருந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்குற. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வயசான பாட்டி, அந்த வயசான பாட்டியை நேராக ஒருத்தர் இடிக்க வந்தான், லேசாக தட்டிவிட்டு போட்டான், பொத்துன அந்த பாட்டி கீழே விழுந்துவிட்டான். அப்போது இவருக்கு ஒரே வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே யாரும் உதவ மாட்டேங்கிறார். உடனே இவர் வண்டியில் எடுத்து போட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறார். இன்றைக்கி வேலை போனாலும் பரவாயில்ல, நம்ம நேராக பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவோம்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறார். அந்த பாட்டி எப்படியோ ஆஸ்பத்திரியில் சேர்த்து எப்படியோ காப்பாற்றிடுவோம்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை வாங்கி அந்த பாட்டி எப்படியோ காப்பாற்றிட்டார். அப்பா அப்பா எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவளுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வரார். வீட்டுக்கு வர்றார், வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கா. என்னங்க எத்தனை தடவை ஃபோன் அடித்தா நீங்கள் எடுக்கவே இல்லையே, என்ன இல்லை, ஒரு வயசான பாட்டி அடிபட்டு கிடங்க வந்திருந்தா நான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், அதனால் தப்பிச்சுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் அம்மா சொன்னான், நீங்கள் பண்ணுற நல்ல காரியந்தான் உண்மையாகவே காப்பாற்றிச்சு, நம்ம கழந்தை காத்தால் கிளம்பி போன வேன், அந்த ஸ்கூலுக்காக போன வேன் இடிச்சு அதில் பார்த்துக்கிட்டேன்னா பெரிய ஆக்சிடெண்ட், ஆனால் கடவுள் தான் சார் காப்பாற்றினேன், கடவுள் தாங்க காப்பாற்றினேன், யாருக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எந்த அடியும் கிடையாது, சின்ன சின்ன காயங்கள். ஆனால் நீங்கள் பார்த்துருந்தாலும் அந்த இடித்த வண்டி பார்த்துட்டுலாம் அவ்வளோ சேதப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டா, ஒருத்தர் பண்ண தர்மம் எல்லாத்தையும் காக்கும்னு சொல்கிறது உண்மை, அதே மாதிரி தான் நம்ம குழந்தைய உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சின்ன சின்ன அடிகள் தான் பட்டுது, அதை நம்ம சொந்த பந்தத்தில் சொன்ன எல்லாரும் ஓடி வந்துட்டா. நீங்கள் அந்த இடத்துல ஒரு பாட்டியை காப்பாற்றினர், இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா நம்ம குழந்தையில இன்னொருத்தர் காப்பாற்றினா, இதுதாங்க ஆச்சரியம். அப்போ அந்த டைம் பார்த்துட்டேன்னா எப்பவுமே நமக்கு ஒபே பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது இன்னொருத்தர் பண்ணுவா. அதனால் நான் எல்லாத்துக்கும் இது பண்ணனே அது பண்ணனே, யாருமே என்னை கவனிக்கலையேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, இறைவன் யாராவது மூலமாக நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.